அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி 2021 நடந்த சட்டசபை தேர்தலில் சேலம் மாவட்டம் எடப்பாடி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். வேட்புமனு தாக்கலின் போது சொத்து விவரங்கள் அடங்கிய பிரமாண பத்திரத்தை பழனிசாமி தாக்கல் செய்தார். அவர் சொத்து மதிப்பு குறித்து தவறான தகவல்கள் அளித்துள்ளார், எனவே இது குறித்து விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தேனியை சேர்ந்த மிலானி என்பவர் கடந்த மாதம் சேலம் மாஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் மனு செய்தார். புகாரை ஆராய்ந்த நீதிபதி கலைவாணி இது தொடர்பாக சேலம் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை நடத்த உத்தரவிட்டார். புகாரில் உண்மைத்தன்மை இருந்தால் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தவும் உத்தரவிட்டார். மே 26 விசாரணை அறிக்கையை கோர்ட்டில் தாக்கல் செய்யவும் போலீசாருக்கு உத்தரவிட்டிருந்தார். கோர்ட் உத்தரவின்படி சேலம் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை நடத்தினர். விசாரணை அறிக்கையை கோர்ட்டில் தாக்கல் செய்தனர். எடப்பாடி பழனிசாமி மீது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் கீழ் 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் சாட்சியாக சேர்க்கப்பட்டுள்ளார் எனவும் கோர்ட்டில் சேலம் போலீசார் தெரிவித்தனர். 2021 எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த பிரமாண பத்திரத்தில் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையில் ஓ பன்னீர்செல்வம் கையெழுத்திட்டுள்ளார். எனவே அவரை வழக்கில் சாட்சியாக சேர்க்க வேண்டும் என புகார்தாரர் மிலானி கோரிக்கை விடுத்திருந்தார். அதன் அடிப்படையிலேயே பன்னீர்செல்வத்தை இந்த வழக்கில் சாட்சியாக சேர்த்ததாகவும் கோர்ட்டில் சேலம் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் தெரிவித்துள்ளனர். அதிமுக பொதுச்செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டதை கோர்ட்டும் தேர்தல் ஆணையமும் அங்கீகரித்தன. இதனால் ஓபிஎஸும் இபிஎஸும் எதிரும் புதிருமாக மாறிய நிலையில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான வழக்கில் ஓ பன்னீர்செல்வம் சாட்சியாக சேர்க்கப்பட்டிருப்பது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 2021 சட்டசபை தேர்தலின் போது தனக்கும் தன் மனைவிக்கும் சேர்த்து 2.3 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் இருப்பதாக பிரமாண பத்திரத்தில் எடப்பாடி பழனிசாமி கூறியிருந்தார்.